அம்பையர் பண்ண தப்புனால தான் அங்கே மேட்ச் டையில் போச்சு, இந்திய அணி வந்து சீரீஸை ஜெயிச்சது. இல்லைனா என்னத்தை கப்பை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிட்டு போயிருந்துருக்கும், தெரியுமா தெரியாதான் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது என்ன பண்ணுறது பார்க்கலாம் வீடியோ. பாய்ஸ் எப்படி சொல்லுவாங்க ஃப்ரம் பாலா இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டுடைய மூணாவது T20 மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மூணாவது மேட்சில் முக்கியமான ஒரு விக்கெட்டை வந்துட்டு நியூசிலாண்டு அணி வந்து பறி கொடுத்துட்டாங்க அம்பையரோட மிகப்பெரிய ஒரு தவறுனால. ஆனால் இங்கே நியூசிலாண்டு அணி மேலேயும் ஒரு சின்ன தவறு இருக்குது, அதெல்லாம் தெளிவாக என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, 5 ஓவர் முடிவில் வந்துட்டு 50-3 அப்படின்றாங்க நம்மளுடைய இந்திய அணி. அது வந்துட்டு அதுக்கு அடுத்த பால்லே 5.1 அப்படின்னு சொல்லி, 6வது ஓவருடைய முதல் பால்லே 50-4 நாய்ந்திருக்க வேண்டியது. காத்திரும் தம்பி பாண்டியா அவுட் ஆகி அவருக்கு பதிலாக அடுத்த பேட்ஸ்மேன் உள்ளே வந்து சூரியகுமார் யாதவும் தீபக் போடாவும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு என்னென்ன பண்ணுறது இப்போ நம்ம ஏன்னே அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்க மாதிரி ஒரு நிலைமையை ஏற்பட்டுருந்துருக்கும். அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன அப்படின்றது தெளிவாக சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நான் சொல்கிறக்கூடிய இந்த 5.1 அப்படின்ற இந்த 6வது ஓவருடைய முதல் பாலில் வந்துட்டு பூட்டு சாவி ஃபெர்கியூஸ்னு உள்ள வராரு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு 5 ஓவர் வந்து முதல் 2 bowlers போட்டாங்க, டிம் தெர்க்கி அண்ட் ஆடம் மில்னே என்னும் மின்னல் முரளி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முதல் 5 ஓவரை போட்டாங்க. ஆளுக்கு 3 ஓவர் 2 ஓவர் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் சேஞ்ச் வருது நம்மளுடைய பூட்டு சாவி ஃபெர்கியூசன். பூட்டு சாய் ஃபெர்கியூசன் முதல் பால்லேயே வந்துட்டு அவுட் சைடு எட்ஜில் நம்மளுடைய காத்திரும் தமி பாண்டியாவோட விக்கெட்டை எடுத்துடுறாப்ல. அவுட் அவுட்னு அப்பீலும் பண்ணுறாரு. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல வந்து கீப்பர் ஒன்றும் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ண கிடையாது. அதையும் தாண்டி நம்மளுடைய அம்பையர் வந்துட்டு ஏன் அதெல்லாம் படலப்பா தம்பி என்ன நினச்சிருக்க நீ பாப்பா அடுத்த மந்த போடுங்க சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிக்குது அப்படின்ற மாதிரி அம்பையர் ரொம்ப கூலாக நிதானமாக உட்காந்துட்டாப்ல. இதை பார்த்துட்டு நம்மளுடைய பூட்டு சாவி நடந்து போகும்போதே வந்து ரீப்ளேலாம் அவங்க காட்டுறாங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்கு என்னப்பான் கமெண்ட்ரிலாம் பேசுகிறாங்க. பூட்டு சாவி நடந்து போகும்போது சொல்கிறாரு, என் காதில் கேட்டுச்சுங்க அப்படின்னு சொல்லி. இங்கே தான் பூட்டு சாவி தப்பு பண்ணுறாரு. காதில் எனக்கு கேட்டுச்சுங்க சவுண்டுன்ற அளவுக்கு சந்தேகப்படுறாருன்னா, இந்த இடத்துலலாம் தான் நம்ம யாரை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய சிக்காகோ சக்தி வேலும் சஹால், அப்புறம் இந்த மாதிரி வந்து நம்மளுடைய ஜடேஜா அருவா ஜட்டு இவங்க மாதிரி ஆட்கள். இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பாலு பட்டுச்சோ இல்லையோ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அப்பீல் பண்ணி கிட்டத்தட்ட அந்த கேப்டன் வந்து அந்த ரிவ்யூ வேஸ்ட் பண்ண அது வரைக்கும் இவங்க விடவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அடம் பிடிச்சு என்ன பண்ணணும், நம்ம ரிவ்யூ போகணும் வாங்க அப்படின்னு கேட்டு எப்படியாவது வாங்கிடுவாங்க. அதை தான் வந்து நம்மளுடைய பூட்டு சாவி இந்த இடத்துல பண்ணல. ஒரு சூப்பரான ஒரு பவுலர், 140-145 கிலோமீட்டர் ஸ்பீடில் அழகாக போடுறாப்புல இன்றைக்கி அவர் வந்து ஏன் அந்த விக்கெட்டை மிஸ் பண்ணாருன்னு தெரியல. அவரும் ரிவ்யூ பண்ணல, அம்பையரும் அப்பீல் பண்ணதுக்கு அவுட்டு கொடுக்கல. ஸோ முதல்ல அம்பையருடைய தப்பு அந்த இடத்துல. அது வந்து ஒரு அம்பையர் எரருங்க, ஹியூமன் எரர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு தான் இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு அதையாவது பண்ணலாம்னு பார்த்தா, இவங்க டீமில் யாரும் பெருசாக கான்ஃபிடென்ட்டாக இல்லை அந்த இடத்துல. என்ன பார்த்துக்கலாம், அப்புறமே ரொம்ப லெத்தாஜிக்கான ஒரு விஷயத்தில் அவங்க ஈஸியாக விட்டாங்க மேட்சே கையிலேருந்து அப்படின்னு சொல்லலாம். இல்லை இல்லை, சீரீஸே கையிலேருந்து விட்டாங்க இவங்க. ஏன்னா அதுக்கப்புறமா நம்முடைய காத்திரம் தம்பி பாண்டியா ஏற்கனவே 8 balls 22 இருந்தார் அந்த பாலுக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் அங்கிட்டு போக எஸ்கேஒய் ஆகாயம் வந்து டக்குன்னு அடுத்த பாலே சிக்ஸை போட சிங்கிள் தட்டி வரும் இங்கேட்டுக்கு போனதுக்கப்புறமா, அப்புறம் காத்திரம் தம்பி பாண்டியா அதுக்கடுத்து ஓவரில் அவுட் ஆகி அதுக்கப்புறம் அவருக்கு பதிலாக நம்மளுடைய இவர் தீபக் போடா அவர்கள் உள்ளே வந்து இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஆனால் அந்த இடத்துல மட்டும் விக்கெட்டு வந்து இவங்க காத்திரும் தம்பி பாண்டியாவோட எடுத்திருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக மேட்ச் வேறு லெவலில் வாங்கியிருக்கும். ஒரு 95% வந்துட்டு நியூசிலாண்டு ஜெயிக்கிற மாதிரி தான் மேட்ச் போயிருந்திருக்கும். இல்லை அட்லீஸ்ட் ஒரு நியாயமாக பேசுனா ஒரு 70% மேட்ச் அவங்க கைக்கு போயிருக்கும். ஏன் அப்படின்னா, காத்து அவுட் ஆனதுக்கு அப்புறமா எஸ்கேஒய் எனும் தீபக் போட எப்படி விளையாடிருந்திருப்பாங்க அடுத்த ஒரு 3 ஓவர். ஏன்னா வந்து 9 ஓவர் வரைக்கும் மேட்ச் கடைசியில் போச்சு, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மழையினால் கால் ஆஃப் பண்ணாங்க. அந்த 9 ஓவர் வரைக்கும் அது அடுத்த 3 ஓவர் எப்படி போயிருந்திருக்கும், அடுத்த ஒரு 23 balls எப்படி போயிருந்திருக்கும், ரைட்டா 3.5 ஓவர் இல்லையா அவர் விக்கெட் போயிருந்துச்சுன்னா. ஸோ அது வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அம்பையர் மிஸ்டேக்கா இல்லை வந்துட்டு இவங்க போகாததா எப்படி என்ன நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய எரர் அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். மேட்சே விட்டாங்க, டிராஃபியும் கையிலேருந்து இவங்க விட்டாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு வரேன், அதுவரை உங்களுக்கு விருதுங்கள் பண்ணலாம். ஓகே பாய்.